நமக்கு அடுத்தது வந்து நான் முதல்ல வந்து பலாச்சி செஞ்சேன். இப்போ வந்து பருப்பு கொஞ்சமாக வேக போட்டு நல்லா வந்துடுச்சு. பூண்டு போட்டு இஞ்சி போட்டு வேக வச்சுருக்கேன், நல்லா வந்துடுச்சு. அண்ட் அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான சாமான் இது வந்து அப்புறமா நம்ம பிளைண்டு இல்லைனா கடைஞ்சிடலாம். கொஞ்சம் ஒரு ஒன்றும் பாதியமாக கடைஞ்சிடலாம். இது வந்து தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பட்டை மிளகாய், ஒரே ஒரு பட்டை மிளகாய் நான் வந்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு அண்ட் வெங்காயம் கொஞ்சம், தேவையான வதக்கிற ஜாமான் தாளிக்கிற ஜாமான், கொஞ்சம் சீரகம், சோம்பு, இல்லை என்னோடய கரம் மசாலா அண்ட் வந்து கடுகு அண்ட் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். ஓகே, இப்போ வந்து நான் இதை பிளைண்ட் பண்ணிவிட்டு அண்ட் இதெல்லாம் போட்டு தாளித்து வதக்கி திக்க நம்ம எடுக்கலாம். இதுவும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செய்கிறது எனது டிஷ் ஃபார் சப்பாத்தி, அதாவது பருப்பு சொல்லலாம், பருப்பு கூட்டு கெட்டியாக வைப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு டொமேட்டோ கொஞ்சம் கூடுதலாக போட்டால் சூப்பராக இருக்கும். ஓகே, நான் இதை பிளைண்ட் பண்ணிவிட்டு தாளிக்கும் போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை அரைச்சிட்டேன், பிளைண்டில் தான் அரைச்சேன். ஓகே அண்ட் இப்போ நான் இதை தாளிக்க போகிறேன். ஸோ நான் நெய்யில் தாளிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக நெய், என்னென்னா நெய்யில் தாளிக்கிறது அவசியமாக இருக்கும். ஸோ இப்போ நான் தாளிக்கிற ஜாமான் போட்டுட்டு தாளிக்கும் போது உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வெறும் நெய்யிலேயே வந்து ஓகே நான் இங்கே தாளிச்சுட்டு இருக்கேன். தக்காளி, பூண்டு, வெங்காயம், பட்டை மிளகாய், கடுகு, சீரகம், அப்புறம் சோம்பு இதெல்லாம் தாளிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இது ஓரளவு தாளிச்சாச்சு. இப்போ வந்து நான் இந்த பருப்புகளை ஊற்றுறேன். ஓகே, பருப்பை வந்து இதில் கொட்டிட்டேன். அண்ட் எனக்கு கொஞ்சமாக என்னோட அந்த கரம் மசாலா கொஞ்சமாக, ஓகே அது போதும், பிகாஸ் பருப்பு நிறைய இல்லை. ஓகே, நான் கரம் மசாலா கொட்டியாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலருக்கு, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பிகாஸ் எனக்கு கலர் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். கலர் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். ஸோ பாருங்க, கலர் சூப்பராக வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து இதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நான் கொஞ்சோண்டு உப்பு போட போகிறேன். பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. ஸோ இந்த லெவலில் நம்ம எடுத்துடலாம். நான் உப்பு பண்ணிடுறேன். ஃபைனல் லுக் இதுதான். இப்போ நான் கிண்டின பருப்பு சம்திங் லைக் பருப்பு கூட்டு ஓ திக் கிரேவி. ஓகே, இட்ஸ் டன் ஃபார் சப்பாத்தி. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.